எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டில் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கும் என்னோடய டைரக்டர் கார்த்திக் சுப்பராஜுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஃப்டர் பீஸா ஜிகர்தண்டாவுக்கு அடுத்து நானே கூட ஒன்றா தான் சுற்றுறேன். எப்படி இப்படி எழுதுறேன்ற அளவுக்கு ஒரு பெரிய ஷாக். அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக இது அவுட் ஆஃப் த பாக்ஸ். இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கும் கார்த்திக்கும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சிவி சாருக்கும் ஞானவேல் சாருக்கும் அபிபிரதருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் சிவா சார் தேங்க்யூ ஸோ மச். நல்லா எங்கே காட்டியிருக்கீங்க, நான் எங்கே தான் ஓகே. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருமே எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, இங்கே வந்து வெளியே கேட்டு வெளியே நிற்கிறேன் விவேக் ஹர்ஷனுக்கும் சரி, எடிட்டருக்கு அவ்வளோ வைக்கும் எங்கள் எடிட்டருக்கு அண்ட் குவார்ட்டர்ஸ். எஸ்பெஷலி இந்த படத்து மூலியமாக எனக்கு ஒரு அண்ணன் கிடச்சிருக்காரு, எஸ் ஜே சூர்யா சார். வெரி ஜென்யூன் ப்யூர் ஹார்ட்டட் மேன். நான் சமீபத்தில் பார்த்ததில்ல அவ்வளோ ஒரு ஜென்யூன் பர்சன் நான் பார்த்ததில்லை. அண்ட் எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர். அவரோட பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவரோட அவர்கிட்ட ஒரு தனி ஸ்டைல் ஒன்று இருக்குது. அதாவது நியூ படத்துலேருந்து அவரை இமிட்டேட் பண்ணுவோம் அந்த காலமாடி சீன்லேருந்து. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்மர். அண்ட் அஞ்சலி, பூஜா, கமலி முகர்ஜி, கருணாகரன். கருணா சொல்லிட்டு நான் அவ்வளோ ஜாலியாக போகும் என்னால் கல்லுன்னு, அவங்க தான் ஜாலியாக இருப்பாங்க, நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக இருக்க முடியாது. கொஞ்சம் சிரித்தா மண்டையில் அடிப்பான் கார்த்திக் சுப்பராஜ். ஸோ கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும் எனக்கு தலையில், கொஞ்சம் ஒரு கால் ஏக்கர் காலி ஆச்சுன்னு காரணம் கார்த்திக் சுப்பராஜ் தான். அவ்வளோ ப்ரெஷர் கொடுப்பான் எனக்கு, அவ்வளோ டென்ஷன் கொடுப்பான். ஸோ பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ எம் வெரி ஹாப்பி. இப்படி ஒரு கதைக்குள்ளே நம்ம இருக்கோன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ ஸோ மச்.